சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து வெள்ளை உளுந்து, உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்து இருந்தால் அதே எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் ஆல்ரெடி மாவாட்டி எடுத்த கிரைண்டர்லேயே இதையும் சேர்த்துக்கிறேன். உளுந்தை சேர்த்துக்கலாம். மிக்ஸி இருந்துச்சுன்னா மிக்ஸியில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு மூணுத்தையும் சேர்த்துடலாம். இந்த வடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க. காரத்துக்காக நம்ம மிளகு சேர்த்தாச்சு, வெங்காயம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக தேவைக்கான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிட்ருக்கேன். வடைக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தெளித்து தான் அரைக்கணும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தெளித்து அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா மசிஞ்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் வாயில் தண்டை பிடிச்சின்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அரைச்சி எடுத்த மாவில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு கலந்துக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். ஏன்னா நம்ம கெட்டியாக அரைச்சிருக்கிறதுனால அதுவே நல்லா பந்து மாதிரி தான் இருக்கும், சூப்பராக எண்ணெய் குடிக்காமல் நல்லா தான் வரும். நான் கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு, காரத்துக்காக மிளகு சேர்த்தாச்சு, வாசனைக்காக இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, மிதமான தீயில் அடுப்பை வச்சுக்கோங்க. நம்ம வடை தட்டி அதில் போட்டுடலாம். வடை போட்டதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்ல ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வடை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.